வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சரத்குமார் வேஸ் அர்ஜுன் கிளாஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். சரத்குமாரும் அர்ஜுனும் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான ஹீரோக்கள். நம்ம தமிழ் சினிமாவில் என்னதான் இரு துருவங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் நிறைய காம்போ ஆக்டர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம அர்ஜுன் சரத்குமார் ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபேமஸ். சரத்குமாரையும் அர்ஜுனையும் காம்போ ஆக்டராக சேர்த்து வச்சது நம்ம ஆக்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாட்டக பாத்திரம் மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள் நடிச்சிருப்பாங்க. அதை விட முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சிக்ஸ் பேக் வச்சுட்டு பாடி பில்ட் பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சரத்குமார் தான் பாடி பில்டராக இருந்தாங்க. இல்லை சரத்குமார் பார்த்தீங்கன்னா மிஸ் இந்தியா ரேஞ்சிலேயே இருந்தாரு. அர்ஜுனுக்கும் ஒரு நல்ல பாடி மெயின்டென்டே சொல்லலாம். இங்கே இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு முதல் பாடி பில்டர் ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா அது சரத்குமார் அர்ஜுனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் உடம்பு ஏற்றிருந்தாலும் கண்டினியூவாக வந்து அதை பண்ணது கிடையாது எல்லா படங்களையும். பட் சரத்குமார் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் எல்லா படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜிம் பாடியாக தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க படங்களில் மட்டும் கிடையாது, இன்றைக்கி சரத்குமாருக்கு 66 வயசாகுது, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஜிம் பாடியாக தான் இருக்காரு. அதே மாதிரி அர்ஜுனுக்கும் 60 அவரும் நம்ம ஜிம்பாடியா தான் இருக்காரு. அர்ஜுன் சரத்குமார் ரெண்டு பேருக்கும் நல்ல பாடி நல்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல காமெடியும் பண்ணுவாங்க, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்படி இருக்க நம்ம ஹீரோஸ் நம்ம தமிழ் சினிமால சமகாலத்துல நடிச்சதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் 15 தடவை கிட்ட கிளாஷ் நடந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு சின்ன வருத்தங்க, நம்ம தமிழ் சினிமால எப்பவும் போல ரெண்டு பெரிய ஹீரோக்கள் இருந்தானா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. அது நம்ம அர்ஜுன் சரத்குமார் கிட்டே நடந்திருக்கு நம்ம தமிழ் சினிமால. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரத்குமார் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருக்கும் டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் கொடுத்து ஒரு படத்தை எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும். பட் அதெல்லாம் நடக்காம மிஸ் ஆகி இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இவங்க ரெண்டு பேர் சினிமாக்களும் ஒரே நல்ல தியேட்டர்ல மோதி இருக்குங்க. அந்த படங்கள் என்னன்னா அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள் அண்ட் யார் ஜெயிச்சாங்கிறத பாத்துருவாங்களா. 88வது வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அர்ஜுன் ரஞ்சனி ரகுவரன் நடிச்சிருக்க தாய்மேல் ஆணை படம் ரிலீஸ் ஆகுது. எல் ராஜா டைரக்ஷன்ல இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சந்திரபோஸ். அர்ஜுனோட தாய்மேல் ஆணை படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. இதே ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியே சரத்குமார் கார்த்திக் அம்பிகா நடிச்சிருக்க கன்சிமிட்டம் நேரம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. சரத்குமார் முதல்ல தமிழ்ல நடிச்ச படம் இந்த படம் தான். இது ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கு. சரத்துடைய முதல் திரைப்படமே அர்ஜுன் கூட கிளாஷ் ஆகி தான் வந்திருக்கு. அப்புறம் இந்த கிளாஷ்ல வின்னர் யாருன்னு பார்க்க போறது இல்லை, ஏன்னா சரத்குமார் இங்க ஹீரோ கிடையாது. அடுத்ததா 90வது வருஷம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அர்ஜுன் சிந்து எம்என் நம்பியார் நடிச்சிருக்க பாட்டாளி மகன் படம் ரிலீஸ் ஆகுது. செந்தில்நாதன் டைரக்ஷன்ல இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சங்கீதராஜன். அர்ஜுன் நடிச்சிருந்த பாட்டாளி மகன் ஒரு ஹிட் படமா இருக்கும். இதே பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியே சரத்குமார் தியாகராஜன் ரூபினி நடிச்சிருக்க சேலம் விஷ்ணு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது தியாகராஜன். இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது சங்கீதராஜன் தான். சேலம் விஷ்ணு படத்திலும் சரத்குமார் ஹீரோ கிடையாது, தியாகராஜன் தான் ஹீரோ அண்ட் டைரக்டர். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹிட் வெரைட்டி சொல்ல போறது கிடையாது. அடுத்ததா 90வது வருஷமே மார்ச் மாதம் 17ஆம் தேதி அர்ஜுன் முகேஷ் ராதா நடிச்சிருக்க மனைவி ஒரு மாணிக்கம் படம் ரிலீஸ் ஆகுது. சோழராஜன் டைரக்ஷன்ல இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சங்கர் கணேஷ். இதே மார்ச் மாதம் 17ஆம் தேதி சரத்குமார் மோகன் திவ்யா நடிச்சிருக்க ஜெகதால பிரதாபன் படம் ரிலீஸ் ஆகுது சங்கர் கணேஷ் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணதும் சங்கர் கணேஷ் தான். அர்ஜுனுடைய மனைவி ஒரு மாணிக்கம் ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கு. ஜெகதால பிரதாபன் ரொம்பவே ஆவரேஜான படம் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா சரத்குமார் ஹீரோ கிடையாது, மோகன் தான் ஹீரோ. சோ நம்ம இங்கேயும் இட் வரைக்கும் பார்க்க போறது இல்ல. இட் வரைக்கும் பார்க்கலாம். இந்த படத்தெல்லாம் நம்ம மென்ஷன் பண்றது காரணம் இங்க சரத்குமார் ஆக்ட் பண்ணிருக்காரு, சேம் டைம் அர்ஜுன் கூட ஒன்னா படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இந்த மூணு படங்கள் மட்டும் இல்லாம இன்னும் மூணு படங்கள் இருக்கு. இந்த படங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டும் போக முடியாது, ஏன்னா சரத்குமார் ஆக்ட் பண்ணிருக்காரு. அப்புறம் கிளாஷ் முழுமையடையாம போயிடும், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததா இதே 90வது வருஷம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி சரத்குமார் விஜயகாந்த் கௌதமி நடிச்சிருக்க சந்தன காற்று படம் ரிலீஸ் ஆகுது மணிவண்ணன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சங்கர் கணேஷ். சந்தன காற்று ஒரு ஆவரேஜ் ஹிட் படமா இருக்கு. அப்படியே ஒரு நாள் கழிச்சு ஜூன் மாசம் 2ஆம் தேதி அர்ஜுன் கனகா தீபிகா நடிச்சிருக்க பெரிய இடத்து பிள்ளை படம் ரிலீஸ் ஆகுது செந்தில்நாதன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சந்திரபோஸ். அர்ஜுனுடைய பெரிய இடத்து பிள்ளை ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கு. சரத்குமாரோட சந்தன காற்று படத்திலும் விஜயகாந்த் தான் ஹீரோ, சரத்குமார் சின்ன ரோல் தான். அடுத்ததா 91வது வருஷம் மார்ச் மாசம் 23ஆம் தேதி அர்ஜுன் ரூபினி நடிச்சிருக்க தங்க தாமரைகள் படம் ரிலீஸ் ஆகுது வி அழகப்பன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இளையராஜா. இது ரொம்பவே சுமாரான படம் தான். இதே மார்ச் மாசம் 23ஆம் தேதியே சரத்குமார் சத்யராஜ் பானுப்பிரியா நடிச்சிருக்க புது மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது மணிவண்ணன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது தேவா. இந்த புது மனிதன் படத்திலும் சத்யராஜ் தான் ஹீரோ, சரத்குமார் வில்லனா தான் பண்ணிருப்பாரு. அடுத்ததா இதே 91வது வருஷமே ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அர்ஜுன் ஸ்ரீபானு எம்என் நம்பியார் நடிச்சிருக்க எங்க ஊரு சிப்பாயி படம் ரிலீஸ் ஆகுது கே மணிமுருகன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது எஸ் ஏ ராஜ்குமார். எங்க ஊரு சிப்பாயி ஒரு ஹிட் படமா இருக்கு. இதே ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதியே சரத்குமார் விஜயகாந்த் ரூபினி நடிச்சிருக்க கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது ஆர் கே செல்வமணி. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. கேப்டன் பிரபாகரன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இங்கேயும் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தான் ஹீரோ, சரத்குமார் சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் நம்ம பார்த்த 6 படங்களையும் சரத்குமார் ஹீரோ கிடையாது, இருந்தாலும் அவர் பேரை தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சரத்குமார் ஆங்கில தான் இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் இதுக்கு மேல சரத்குமார் ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம இட்டு வரைக்கும் பார்க்க போறோம். அடுத்த படம் என்னன்னு பார்த்துருவோம். 92வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி
தேதி அர்ஜுன் சிவாஜி கணேசன் கனகா நடிச்சிருக்க முதல் குரல் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வி சி கோகநாதன். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது சந்திர போஸ். அர்ஜுனோட முதல் குரல் ஒரு ஆவரேஜ் படமா இருக்கு. இதே ஆகஸ்ட் மாசம் 14 சரத்குமார் ரோஜா ராஜன் பி தேவ் நடிச்சிருக்க சூரியன் படம் ரிலீஸ் ஆகுது பவித்ரன் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது தேவா. சூரியன் வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஆன படம். சோ இந்த கிளாஸ்ல அசால்ட்டா ஜெயிக்கிறது சரத்குமார் தான். அடுத்ததா அர்ஜுனுக்கு ரெண்டு படமும் சரத்குமாருக்கு ஒரு படமும் வந்திருக்கு. அந்த படங்கள் என்னன்னு பாத்துருவோம். 93 அக்டோபர் மாசம் 15 சரத்குமார் டிஸ்கோ சோப்ரா செம்பகம் நடிச்சிருக்க ஐ லவ் இந்தியா படம் ரிலீஸ் ஆகுது பவித்ரன் டைரக்ஷன்லயே. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. இதே அக்டோபர் மாசம் 15 அர்ஜுன் ராதிகா நடிச்சிருக்க கற்பகம் வந்தாச்சு படம் ரிலீஸ் ஆகுது ஆர் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சங்கர் கணேஷ். இதே அக்டோபர் 15 அர்ஜுன் பல்லவி நடிச்சிருக்க துருவ நட்சத்திரம் படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு ராஜா டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது இளையராஜா. இந்த மூணு படங்களும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அர்ஜுனோட படங்கள் ஆவரேஜா போயிருந்தாலும் நம்ம சரத்குமாரோட படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்புல வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமஸான படம் சொல்லலாம். சோ இந்த கிளாஸ்ல யார் ஜெயிச்சான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா 94 மே மாசம் 20 அர்ஜுன் ரஞ்சிதா சந்திரசேகர் நடிச்சிருக்க ஜெய்கிந்த் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் அர்ஜுன் தான். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கிறது வித்யாசாகர். அர்ஜுன் ஹீரோவா நடிச்சு டைரக்ட் பண்ணிருந்த ஜெய்கிந்த் படம் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அப்படியே ஒரு நாள் கழிச்சு மே மாசம் 21 சரத்குமார் ராதிகா ஈரா நடிச்சிருக்க நம்ம அண்ணாச்சி படம் ரிலீஸ் ஆகுது தளபதி டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது தேவா. சரத்குமாருடைய நம்ம அண்ணாச்சி படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்டான படம் தான். சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது அர்ஜுன் தான். அடுத்ததா 95 ஏப்ரல் மாசம் 14 அர்ஜுன் ரஞ்சிதா வினிதா நடிச்சிருக்க கர்ணா படம் ரிலீஸ் ஆகுது செல்வா டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது வித்யாசாகர். அப்படியே இதே ஏப்ரல் மாசம் 14 சரத்குமார் மீனா ராதா ரவி நடிச்சிருக்க கூலி படம் ரிலீஸ் ஆகுது பி வாசு டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சுரேஷ் பீட்டர்ஸ். கூலி பி வாசு டைரக்ஷன்ல ஒரு எதிர்பார்ப்பான படமா தான் வந்தது. பட் இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட் தான் ஆகியிருக்கும். ஆனா அர்ஜுன் நடிச்சிருந்த கர்ணா படம் அந்த டைம்ல ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது அர்ஜுன் தான். அடுத்ததா இதே 95 அக்டோபர் மாசம் 23 சரத்குமார் நக்மா ராதிகா நடிச்சிருக்க ரகசிய போலீஸ் படத்தை ஆர் எஸ் இளவரசன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது லட்சுமிகாந்த் அண்ட் பி ஆர் ஐ லால். இதே அக்டோபர் மாசம் 23 அர்ஜுன் கமல் கௌதமி நடிச்சிருக்க குருதி புனல் படம் ரிலீஸ் ஆகுது பி சி ஸ்ரீராம் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மகேஷ் மகாதேவன். குருதி புனல் படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது. பட் சரத்குமாரோட ரகசிய போலீஸ் படம் பெரிய பட்ஜெட்னாலும் இந்த படம் அவ்வளவு பெருசா ஸ்கோப் பண்ணல. சோ இது ரொம்பவே ஆவரேஜான படமா தான் இருந்தது. அதனால இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது அர்ஜுன் தான். இது வரைக்கும் 6 இல்ல 1 மோதிட்டு இருந்த சரத்குமார் வேஸ் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே 7 கழிச்சு தான் கிளாஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஏதாச்சும் படங்களை மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஒரே நாள்ல வந்த படங்கள் நிறைய தேடி பார்த்துட்டேன் பட் எதுவும் மிஸ் பண்ணல தான் நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அந்த 7 கழிச்சு வந்த படங்கள் என்ன நம்ம பாத்துருவோம். 2002 ஜூன் மாசம் 21 சரத்குமார் நெப்போலியன் தேவியானி நடிச்சிருக்க தென்காசி பட்டினம் படம் ரிலீஸ் ஆகுது ரஃபி மெக்ட்ரின் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சுரேஷ் பீட்டர்ஸ். இதே ஜூன் மாசம் 21 அர்ஜுன் சிம்ரன் மும்தாஜ் நடிச்சிருக்க ஏழுமலை படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறதும் அர்ஜுன் தான். படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது மணி சர்மா. இது அர்ஜுன் வேஸ் சரத்குமார் கிளாஸ் சொல்லியிருந்தால இங்க பார்க்க போனா அர்ஜுன் வேஸ் அர்ஜுன் கிளாஸ் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரெண்டு படங்களும் தெலுங்கு ரீமேக் தான் ரிலீஸ் ஆச்சு. சரத்குமாரோட தென்காசி பட்டினம் அனுமான் ஜங்ஷன் சொல்லிட்டு அர்ஜுன் தான் நடிச்சிருப்பாரு. அதுல நெப்போலியன் கேரக்டர்ல வந்து ஜகபதி பாபு நடிச்சிருப்பாரு. பைரவா விசுவாசம் படத்துல எல்லாம் வில்லனா பண்ணவர் தான். தெலுங்குல இந்த படத்தை ஜெயம் ரவியோட அண்ணன் ராஜா தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கு இதுதான் முதல் படம். ஆனா அது நேரடி தெலுங்கு படம் கிடையாது. மலையாளத்துல தென்காசி பட்டினத்தோட ரீமேக் தான் அது. மலையாள படம் டைரக்டர் தான் ஒரிஜினல் வெர்ஷன். அவர் தான் நம்ம தமிழ் வெர்ஷனையும் டைரக்ட் பண்ணிருந்தாரு. அதே மாதிரி இங்க நம்ம தமிழ்லயும் தென்காசி பட்டம் 100 வரைக்கும் நல்லாவே ஓடி ஒரு சூப்பர் ஹிட்டான படம். அர்ஜுனுடைய ஏழுமலை தெலுங்குல நரசிம்மன் ஆயிடுன்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணா நடிச்சிருப்பாரு. அந்த படம் வேற லெவல்ல ஓடிச்சு. ஆக்சுவலி 100 வரைக்கும் ஓடி ஒரு பெரிய ரெக்கார்டு பண்ணிருக்கு. ஆக்சுவலி 100 சாதாரணமா ஓடுற தண்டா இதெல்லாம் என்னடா பெரிய ரெக்கார்டுன்னு வைங்க. நம்ம ஊர்ல வந்து 10 இல்ல 1 ஓடுறதா 100 பட் அங்க 105 100 ஓடிட்டு இருக்கு இந்த படம். அப்படி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படத்தை அர்ஜுன் நம்ம தமிழ்லயும் ரொம்பவே அழகா கொடுத்து படம் 150 மேல இங்கேயும் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கும். இந்த கிளாஸ்ல ரெண்டு படங்களும் ஹிட் ஆகியிருந்தாலும் ஜெயிக்கிறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். அடுத்ததா அர்ஜுனும் சரத்குமாரும் 1.5 கழிச்சு 2004 மோதுறாங்க. இதுதான் சரத்குமார் அர்ஜுனோட கடைசி கிளாஷா இருக்கு. இது வரைக்கும் அவங்க 13 ஒரே நாள்ல மோதி இருந்தாலும் கீரவா மோதுறதுன்னு பாத்தீங்கன்னா இது 7வது தடவை. 2004 டிசம்பர் மாசம் 17 அர்ஜுன் லைலா சாயசிங் நடிச்சிருக்க ஜெய்சூர்யா படம் ரிலீஸ் ஆகுது மனோஜ்குமார் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது தேவா. அர்ஜுனோட ஜெய்சூர்யா படம் ரொம்பவே சுமாரா தான் போச்சு, ஒரு ஃபிளாப் படம். இதே டிசம்பர் மாசம் 17 சரத்குமார் நமிதா வடிவேலு நடிச்சிருக்க ஏய் படம் ரிலீஸ் ஆகுது ஏ வெங்கடேஷ் டைரக்ஷன்ல. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது ஸ்ரீகாந்த் தேவா. சரத்குமாரோட ஏய் படம் ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது. சோ இந்த கிளாஸ்ல அசால்ட்டா ஜெயிக்கிறாரு சரத்குமார். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா மலையாளம்லாம் ரொம்ப நடிச்சிருக்காருன்னு. அதே மாதிரி சரத்குமாரோட முதல் படம் தெலுங்குல இருந்தாலும் அவர் தமிழ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணாரு. இருந்தாலும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அவரும் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு படம் கிளாஷ் ஆகியிருக்கு. அந்த பத்தி உங்ககிட்ட சொல்லிடுறேன். 2017 ஆகஸ்ட் மாசம் 11 ஜெய ஜானகி நாயகான்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு தெலுங்குல. இந்த படத்துல ஹீரோவா பெல்லம் கொண்டா நடிச்சிருப்பாரு. அவருக்கு அப்பாவா சரத்குமார் பண்ணிருப்பாரு. இதே ஆகஸ்ட் மாசம் 11 லெகெண்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது தெலுங்குல. இந்த படத்துல ஹீரோவா நிதின் பண்ணிருப்பாரு, அர்ஜுன் வில்லனா பண்ணிருப்பாரு. நம்மளுக்கு தெலுங்கு படத்தோட இட்டிவெட்டிக்ஸ் எல்லாம் பெருசா தெரியாது. இந்த ரெண்டு படங்கள்ல சரத்குமார் நடிச்ச படம் தான் பெரிய வெற்றி நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அர்ஜுன் வே சரத்குமார் இவங்க ரெண்டு பேரோட ஃபிலிமோகிராபியில இதுவரைக்கும் மோதி இருந்த 14 திரைப்படங்கள் என்னென்னதை பார்த்துட்டோம். ஸோ நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.